எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் உங்கள் உழைப்பை உண்மையில் புரிந்து கொள்பவர் யார் தெரியுமா ஒரு சம்பவத்தை பார்த்துட்டு இன்னைக்கு டைட்டில் டிஸ்கஸ் பண்ணாம இந்த படத்தை பாருங்களேன் ஒரு கோல் அந்த கோல் போஸ்டில் கோல் பால் வந்து தடுக்கிறதுக்காக நின்றுட்டு இருக்காரு இந்த காட்சியை நீங்கள் பார்க்குறீங்க இது வந்து ஒரு நைன்டீன் லண்டனில் நடந்த ஒரு ஃபுட்பால் மேட்சோட ஒரு ஃபோட்டோ அப்போது செல்சி எஃப்சி அப்படின்னு ஒரு டீமுக்கும் சால்டன் எஃப்சி அப்படின்ற ரெண்டு டீமுக்கும் மேட்ச் நடந்தது இந்த மேட்சோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா மேட்ச் தொடங்கின உடனே பயங்கர பனி பொழிவு லைட்டா இருந்தா அதை மிஸ்டுன்னு சொல்லுவோம் அதிகமா இருந்தா ஃபாக்னு சொல்லும் இந்த ஃபாக் எல்லாம் வந்து சின்ன வச்சுக்கோங்களேன் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னே தெரியாது பார்வையே இருக்காது காட்சியே தெரியாது அவ்வளோ பனி மூட்டமா இருக்கும் அதுக்கடையில மேட்ச் நடக்குது மக்களும் வந்திருக்காங்க திரண்டிருக்காங்க ஸ்டேடியம் ஃபுல்லாக ஆளுங்க இருக்காங்க அப்படி மேட்ச் ஆரம்பிச்சாச்சு இப்போ கண்ணுக்கு முன்னாடியே என்ன நடக்குதுன்னு தெரியாத போது இந்த மேட்ச் என்ன பண்றாங்கன்னா அறுபதாவது நிமிஷம் அந்த ரெஃப்ரி வந்து மேட்ச் அபேண்டன் பண்ற தேவையில்லை இனிமேல் விளாட வேணாம் பால் கண்ணுக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டார் அதனால விளையாடுற டீம் எல்லாமே கிளம்பி போயிட்டாங்க ஆனா இந்த கோல் கீப்பர் இருக்கார்ல அவருக்கு இந்த மெசேஜே வரல அங்கே விளையாடிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறாரு எங்கள் காட்சியில் ஒன்றுமே தெரில அந்த மேட்ச் முடியறதுக்காக விசில் அடிப்பாங்க தெரியுமா அந்த விசில் இவருக்கு கேட்கல ஏன்னா மக்கள் சத்தத்தில் ஆரவாரத்தில் அது கேட்கல பால் வரும் பால் வரும் பால் வரும்னு சொல்லி காத்து நின்றுட்டு இருக்காரு மேட்ச் வந்து அறுபதாவது நிமிஷத்தில் நிறுத்திட்டாங்க இவரும் வந்து அப்படியே கண்ணும் கருத்தமாக பால் வருமானு காத்து உட்காந்துன்னு இருக்காரு எனக்கு ஏற்கனவே காட்சியை தெரியல திடீர்னு பால் எங்கே வந்தேன் எப்படி தடுக்கணுமே சொல்லி இருக்கார் அந்த பிச்சை க்ளீன் பண்ணுவாங்கள்ல அந்த கோ அந்த ஃபுட்பால் கிரவுண்டை க்ளீன் பண்ணுற ஸ்டாஃபு எழுபத்தஞ்சாவது நிமிஷத்துக்கு வராங்க பார்த்தா அவர் கோல் போஸ்ட்ல அப்படியே காத்துன்னு இருக்காரு அப்ப அவங்க சொல்றாங்க மேட்ச் முடிஞ்சிச்சு கண்ணுக்கே காட்சிகள் தெரியாதனால கோல் அந்த ரெஃபரி வந்து மேட்சை கேன்சல் பண்ணிட்டாரு எல்லாரும் போயிட்டாங்க நீங்க மட்டும் கோல் போஸ்ட்ல இருந்து என்ன பண்றீங்க நீங்களும் கிளம்புங்க அப்படின்னு சொல்றாங்க அப்பதான் கோல் கீப்பருக்கே தெரியுது மேட்ச் வந்து அபேண்டன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த கிளீன் பண்றவங்ககிட்ட வருத்தமா ஒரு விஷயம் சொல்றாரு கரெக்ட் மேட்ச் வந்து வெளிச்சின் காரணங்களுக்காக நிறுத்திட்டாங்க அது ஓகே எங்க டீம் மேட்ஸாவது எங்கிட்ட சொல்லணும் இல்ல மேட்ச் முடிஞ்சிச்சு கால் ஃபார் பண்ணிட்டாங்க இனிமேல் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க வா வீட்டு உள்ள போகலாம் ரூம் போகலான்னு கூப்பிடணும்ல அவங்களும் அப்படியே போயிட்டாங்களே என்ன அம்போன்னு விட்டுட்டு போயிட்டாங்களே நான் இந்த கோல் போஸ்டோட அப்படியே நின்றுன்னு இருக்கேன் யாராவது எனக்கு ஒரு தகவல் கொடுத்துருக்கலாம்ல நானும் இதே டீமுக்கு தானே விளையாடுறேன் என் டீம் கூட நான் நான் இங்கே உட்காந்து கோல் எனக்கு இது கொஞ்சம் வருத்தமாக அப்படின்னு அந்த கீப்பர் சொன்னார் இதே தான் நம்ம நடக்குது ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் இப்படி தான் நடக்குது பாருங்களேன் ஒவ்வொருத்தருக்கும் அப்பா அம்மா மனைவி குழந்தைகள் இந்த செட்டப் இருக்கு இதுல அம்மா அப்பா என்ன சொல்றாங்க நான் உன்னை பெற்றுட்டு வளர்க்குற விதத்தில் வளர்த்துட்டேன் ஆனா நீ எனக்கு என்ன பெருசா பண்ண அப்படின்னு அவங்க கேட்குறாங்க மனுவை என்ன சொல்றாங்க உங்களுக்கு அப்புறம் நீங்க இறந்துட்டீங்களா அதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன பண்ணி வச்சிட்டு போயிருக்கீங்க அப்படின்னு கேட்கறாங்க இது எனக்கே நடந்தது அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது என் தான் கேட்டாங்க நீ போயிட்டேன்னா எனக்கு என்ன ஆதாரம் நான் வாழ்க்கை எப்படி வாழ்வேன் எனக்கு என்ன சம்பாதிச்சு வச்சிட்டு போயிருக்கியா அவங்க கேட்ட கேள்வி அதுதான் பசங்க என்ன சொல்றாங்க நீ பெத்துட்ட வளர்க்குற இதுல என்ன பெருமை இருக்கு என் ஃப்ரெண்ட்ஸோட அப்பா வந்து ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க பசங்களை எல்லா வசதியும் அவங்க கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க உன்னால முடியல நீ உன்னால முடியலன்னு நீ பெத்துருக்க கூட இந்த மாதிரி டைலாக்லாம் பசங்க பேசுறாங்க அப்படின்னா என்ன நம்ம போடுற உழைப்பு எவ்வளவு போட்டாலும் சரி சொந்தம் பந்தங்களுக்கும் சரி நண்பர்களுக்கும் சரி ஆபீஸுக்கும் சரி பத்தலை போதல அவங்க திருப்தியை அடைய மாட்டாங்க ஆனா நம்ம போடுற உழைப்பு இந்த உலகத்திலேயே யாராவது ஒருத்தர் வந்து சீரியஸா கன்சிடர் பண்றாருன்னா அது இறைவன் மட்டும்தான் இறைவன் மட்டும்தான் உடனே நமக்கு அந்த கேள்வி வரும் எப்படி சொல்றீங்க இறைவன் வந்து நம்ம உழைப்பை வந்து கன்சிடர் பண்றாருன்னு எப்படி எடுத்துக்க முடியும் அவரும் கண்டுக்கிற மாதிரி தெரியலையே அப்படிதான் நமக்கு பொதுவாக கேள்விகள் தோணுது இப்ப பாருங்களேன் எக்ஸ்பெஷலி ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்றவங்களை வச்சு நான் பதில் சொல்றேன் ஒரு ஆள் ராஜயோகி ஆகணும்னாவே அவர் வந்து அறுபத்தி மூணு ஜென்மமா பக்தி பண்ணியிருக்கணும் துவாபர கலிக காலங்கள்ல பண்ணிருக்கணும் அவங்களுக்கு தான் இந்த ராஜயோகம் செவன் டேஸ் கோர்ஸ் கிடைக்கும் அவங்களும் படிப்பாங்க அதுக்கப்புறம் ராஜயோகம் சொல்லக்கூடிய நாலு விஷயங்களை பண்ணுவாங்க அமிர்த வேலையில இறைவன் நினைவு பண்ணுவாங்க வாணியை படிப்பாங்க ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணுவாங்க சேவை பண்ணுவாங்க இப்ப நமக்கு இந்த பிரிவிலே பல விஷயங்கள் ஞாபகம் இல்லை நம்ம குழந்தையா இருந்த ஒரு பிறந்ததுல இருந்து ஒரு அஞ்சு சரிக்கு பெருசா ஞாபகம் இல்லை ஒவ்வொரு நான் பன்னெண்டு வரைக்கும் படிச்சிருக்கேன் ஸ்கூலில் ஒரு ஒரு வருஷம் என்ன நடந்தது அப்படின்னு இப்போ டைக்கி நீங்கள் நாலாவதுல என்ன படிச்சா பெருசாக சொல்லுங்க அப்படின்னா எனக்கு ஞாபகம் இல்லை நாலாவதுல வந்து எங்கள் தாத்தா இருந்தாரு அதனால கேரளா போனாங்க அது அது ஞாபகம் இருக்குது ஸ்கூலில் நடந்த ஒரு விஷயம் ஞாபகம் இல்லை அஞ்சாவது ஏதாவது ஞாபகம் இருக்கா ஞாபகம் இல்லை பெருசாக ஞாபகம் இல்லை ஆறு ஞாபகம் இல்லை ஏழு ஞாபகம் இல்லை ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல சப்ஜெக்ட்டில் ஏழில் தான் நினைக்கிறேன் செஸ் முதல் முதலே விளாடுறேன் ஸ்கூலில் அதுக்கப்புறம் எல்லா வருஷம் நான் ஜெயிச்சிட்டே வந்தேன் இந்த விஷயம் ஞாபகம் இருக்குது ஸோ ஏதோ ஒன்று ரெண்டு ஞாபகம் இருக்கே தவிர அந்த ஸ்கூலுக்கு போன எல்லா ஈவெண்ட்டும் நமக்கு ஞாபகம் இருக்கா இல்லை ஸ்கூல்ல போன டூர் ஞாபகம் இருக்கு சில சப்ஜெக்ட்ல சென்டம் வாங்கினது அது ஞாபகம் இருக்கு இந்த மாதிரி சில விஷயங்கள் ஞாபகம் இருக்கே தவிர எல்லா விஷயங்களும் ஞாபகம் இல்லை ஆனா அறுபத்தி மூணு ஜென்மமா பக்தி பண்ணி இருக்கோன்றது எப்படி நமக்கு ஞாபகம் இருக்கும் இருக்கார் ஆனா இறைவன் அவர் அது ஞாபகம் வச்சுக்கிட்டு அதுக்கு என்ன சொல்றாரு பாலனா வாப்பா உள்ள சிஸ்டம் உள்ள வாப்பான்னு கூட்டுக்கிறார் சரி வந்துட்டோம் இந்த பதினஞ்சு வருஷம் அவர் பாலனை பண்றார் பாலனை என்ன வழி நடத்துகிறார் நம்மளுக்கு லைஃபுக்கு அவர் கேரண்டி அவரை நம்பி நம்ம போயிட்டோம்னா நம்மள அவர் நல்லா பார்த்துக்கிறார் அவர் வந்து என்கிட்ட வந்து நீ எனக்கு என்ன திருப்பி பண்ண அப்படின்னு கேள்வி கேட்குறதே கிடையாது அவர் என்ன சொல்கிறார் நீ எவ்வளோ எஃபர்ட் போடுறது அதுக்கு நான் சொல்லி தரேன் அவ்வளோதான் ஒரு சாக்லேட் இருக்குல்ல சாப்பிட்டு இருக்கீங்க ஒரு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இப்படி தான் நல்லா இன்ட்ரெஸ்டாக இது பண்ணுவார் அப்புறம் என்ன சொல்கிறார் ஐம்பது பைசாக்கு அப்படி தான் அப்படி தானே அந்த அந்த சாக்லேட் கிடைக்கும் அதே மாதிரி நான் என்ன முயற்சி போட்டோம் அதுக்கேற்ற மாதிரி தான் பலன் அங்கே கிடைக்கும்

நான் ஒன்று பெற்று வளர்த்ததுக்கு ஏற்ற மாதிரி நீ ரிட்டர்ன் பண்ணலை மனைவி கேட்குறாங்கல்ல அந்த மாதிரி வந்து பரமாத்மா வந்து திருப்பி கேட்கறதுக்கு கிடையாது நீ எனக்கு என்ன பெருசாக பண்ணிட்டேன் என்ன அவருக்கு வந்து நம்ம கிட்டேருந்து இருந்து ஒன்று தேவையும் கிடையாது ஆனால் நம்ம பண்ண உழைப்பு இருக்குல்ல இறைவன் பேரில் பண்ண உழைப்புக்கு எல்லாத்துக்குமே ரிசல்ட் இருக்கு நீங்கள் பக்தி காலத்தில் இறைவன் பேர் சொல்லி நீங்கள் தான தர்மம் பண்ணுங்களேன் அதுக்கே வந்து அந்த பிரிவையோ இல்லாத அடுத்த பிரிவையோ திருப்பி கொடுத்துருவார் பரமாத்மா சொல்றாரு நான் வந்து உங்ககிட்ட வந்து ஏதாவது வாங்கியிருந்தேன்னா அதாவது சேவைன்ற பேரில் வாங்கியிருந்தேன்னா அதை வந்து வட்டி முதலமாக திருப்பி தரேன் இப்போ பாருங்களா நீங்கள் பேங்க்கில் வந்து ஒரு ஒரு லட்ச ரூபா போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்றைய காலகட்டத்தில் வந்து ஒரு சீனியர் சிட்டிசனாக இருந்தால் நீங்கள் ஏழு பர்சன்ட் எட்டு பெர்சன்ட் பரவாயணம் கிடைக்கலாம் இல்லை கொஞ்சம் கம்மியாக கிடைக்கலாம் ஆறு பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் கிடைக்கலாம் ஒவ்வொருத்தரோட பேங்கோட ரூல்ஸ் இருக்கேற்ற மாதிரிலாம் மாறும் குறையும் ஆனால் பரமாத்மா கொடுக்குறது எப்படி பாருங்களா ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு சத்தியகு சேர்த்து ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் திருப்பி தர்றாரு இருபத்தொன்னு பிரிவுகளுக்கு திருப்பி தர்ற அப்போ அது வந்து என்ன வட்டி மீட்ரு வட்டி எல்லாம் உடனே தந்தி அன்பா நினைவு செய்தால் ஒரு செகண்ட் ஒரு லட்சம் ரூபாய்க்கு வருமானம் தர்ற அது நம்ம சாமர்த்தியம் எவ்வளவு நினைவு பண்றோம் எவ்வளவு சம்பாதிக்கிறோம் நம்ம சாமர்த்தியத்தை பொறுத்தரும் சரியா அப்போ இந்த உலகத்துல யாராவது ஒருத்தர் நம்ம உழைப்ப வந்து நூத்துக்கு நூறு புரிஞ்சு அதை அப்படியே அதுக்கான வேல்யூ கொடுக்குறாருனா அது இறைவன் மட்டும்தான் பாக்கி எல்லா சொந்தம் பந்தங்களும் நம்ம கிட்ட இருந்து ஒரு எதிர்பார்ப்போட தான் ரிலேஷன்ஷிப் வச்சிருக்காங்க நம்ம ரிலேஷன்ஷிப் வந்து அவங்க எதிர்பார்க்கறது நம்ம கொடுக்குற மாதிரி இருந்தால் அவங்க நம்ம கூட நிறைய டேம்ஸ்ல இருப்பாங்க அவங்க எதிர்பார்த்த மாதிரி நம்ம திருப்பி தரலன்னா அவங்க கிட்ட கொஞ்சம் விலகி இருப்பாங்க இதுதான் உலகத்தினுடைய இயல்பு நிலை நம்மளும் பல பேருக்கிட்ட அப்படிதான் இருக்கும் ஓகேவா சோ இந்த கதையை படித்தேன் அப்போ இருந்து ஒரு விஷயம் புரிய பரவாயில்ல டீம்ல விளையாடுறாங்கன்னா ஒரு மேட்சச்சு நின்றுச்சு இந்த ஃபாகலை வெளிச்சத்தினால கண்ணு காட்சியே தெரியல அப்போ சொந்த அவங்க பிளேயர்ஸ்க்கு தெரியணும் இல்ல கோல் கீப்பர்னு ஒருத்த போஸ்டில் இருக்காரு நமக்கு நியூஸ் கழிச்சு அவர் கட்சி தான் இல்லையான்னு தெரிஞ்சு போய் அவரை கூட்டிகிட்டு போனோம்ல அப்போ அவன் பதினஞ்சு நிமிஷமா கோல் வரும் பால் வரும் பால் வரும் காத்துட்டு வந்துருக்காரு அந்த கட்சி தான் அந்த போட்டோ காட்டுது அது அது அதுலேயே புரியுது அவர் அப்படியே எவ்வளோ கண்ணு கருத்துமா இருக்கார் பால் எப்போ வரும்னு பாத்துட்டு ஓகே சோ குடும்பத்தில் கடமை செய்யுங்க ஓகே எந்த எதிர்ப்பும் இல்லாம எதிர்பார்ப்பும் இல்லாம அப்பாவுக்கு அம்மாக்கு மனைவிக்கு குழந்தைகளுக்கு நண்பர்களுக்கு வேலை பண்ற இடத்துல பண்ணுங்க ஓகேவா பெரிய எதிர்பார்ப்பு வச்சுக்காதீங்க ஏன்னா வேறு எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கு நஷ்டமே வராதுன்னா கிட்ட உங்களுக்கு நஷ்டம் வராது நீங்க போட்ட எல்லா உழைப்புக்கும் பல மடங்கு உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் இந்த பிறவிக்கும் கிடைக்கும் அடுத்த பிறவிக்கும் கிடைக்கும் இதை கொஞ்சம் யோசிங்க நல்லாயிருக்கும் நான் படித்து பார்த்தேன் எனக்கு பிடிச்சதுன்றது தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் ஓகே ஒரு தகவல் நம்ம வழக்கம் போல் நம்மளோட டிவைன் கனெக்ஷன் வெப்சைட்டில் ஒரு ஒரு லாங்குவேஜாக நம்ம வந்து வாணியம் வந்து அப்லோட் இருக்கோம் இப்போ வந்து ஒரியா ஒரிசாவில் பேசக்கூடிய ஒடியான்றாங்க அந்த லாங்குவேஜ் அப்லோட் பண்ணியிருக்கோம் எகைன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த மூணு வருஷத்துக்கானது ஒரே ஜிப் ஃபைலாக போட்டிருக்கோம் நீங்கள் அது அன்சிப் பண்ணிங்கன்னா மூணு வருஷத்துக்கான ஃபோல்டர் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுன்னு வரும் ஓன்லி பன்னெண்டு ஃபைலும் இருக்கும் ஜனவரி டு டிசம்பர் இருக்கும் ஜனவரி ஃபைலில் ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த மாதத்துக்கு முப்பத்தொன்னு ஃபைலும் பிடிஎஃப் ஃபைலாக கம்பைல் பண்ணி கொடுத்துருப்போம் இப்படி நம்ம கொடுத்துருக்கோம் இது இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம்னா வெப்சைட்ல போடுறோம் நமக்கு வந்து ரெண்டு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு நம்ம டெலிகிராம் குரூப் இதில் தான் நம்ம வந்து இந்த மாதிரி போட்டிருக்கோம்னு சொல்கிறோம் அப்புறம் இந்த யூடியூப் ஸ்பேஸ்லாம் சொல்கிறோம் இப்போ நம்ம வேற ஒரு முயற்சியும் எடுத்துருக்கோம் நம்ம கூகுள் பண்ணி ஒரிசாவில் இருக்கக்கூடிய சென்டரோடைய இமெயில் ஐடி கண்டுபிடிச்சி அவங்களுக்கும் மெயில் அமைச்சிருக்கோம் இந்த மாதிரி நம்ம ஒரு வெப்சைட்டில் போட்டிருக்கோம் யாருக்காவது உங்கள் ஆத்மாங்களுக்கு தேவைன்னா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம பண்ணி வச்சிருக்கோம்னு உலகத்தில் தெரியணும் இல்லை அதுதான் யூடியூப்பில் சொல்கிறோம் வாட்ஸ்அப்பில் சொல்கிறோம் என்ன சொல்கிறோம் ஆனால் அவங்களுக்கு போய் சேர்றது ஏன்னா இப்போ நம்ம போட்டிருக்க வீடியோலாம் தமிழில் எங்கள் ஒரு சிலர் பார்க்க போகிறாங்க அதனால அவங்க இமெயில் ஐடியெல்லாம் கண்டுபிடிச்சோம் அந்த இமெயிலுக்கு ஒரு இந்த மாதிரி அனுப்பிச்சிருக்கோம் இந்த மாதிரி இருக்குது நீங்கள் தேவைப்பட எடுத்துக்கலாம் அதே மாதிரி கர்நாடகாவில் இருக்க சென்டெஸ்க்கும் அனுப்பிச்சிருக்கோம் அவங்கெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்புறோம் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் பிடிச்சா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்யூ